வணக்கம். சமீபத்தில் அறிமுகம் செய்த ரியல்மி 9 அந்த ஸ்மார்ட்போன் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்தியாவில் வந்து 5G வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வருது. அதற்கேற்ப வந்து நிறுவனங்களும் 5G ஸ்மார்ட்போனை வந்து அறிமுகப்படுத்திட்டு வராங்க. இந்த நேரத்தில் ரியல்மி நிறுவனம் ஒரு சக்தி வாய்ந்த சிறப்பு அம்சங்களோட 4G ஸ்மார்ட்போனை அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த ஸ்மார்ட்போன் பார்த்தீங்கன்னா ரியல்மி 9 அப்படின்னு சொல்லி ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட்போனாக வருது. 108 MP ட்ரிபிள் கேமரா, நல்லா தனித்துவமான வடிவமைப்பு, பின்புற பேனல், சக்தி வாய்ந்த பேட்டரி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்மார்ட்போன் இருக்குது. இந்த ஸ்மார்ட்போனோட அம்சங்களை பயன்படலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இந்த ஸ்மார்ட்போனானது பார்த்தீங்கன்னா 108 MP ட்ரிபிள் கேமரா, ஸ்டைலான ஹாலோகிராஃபிக் வடிவமைப்பு, 33W டாட் சார்ஜிங் ஆதரவு, ஆண்ட்ராய்ட் 12 OS, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபால்ட் இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் டிஃபால்ட் இதெல்லாம் இன்னும் நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 4G ஆதரவோட தான் வருது. சக்தி வாய்ந்த நல்ல ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்னாலுமே 4G ஆதரவு மட்டும்தான் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விதமான சிப்செட் செயல்திறன், இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஹார்டான ஒரு சில விஷயங்கள்லாம் பயன்படுத்தும் போது ஸ்மார்ட் ஃபோன் வந்து நல்லா வேகமாகவே ஹீட் ஆயிடுது. இது கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. அடுத்து பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனானது 6.4 இன்ச் சூப்பர் அமோலெட் டிஸ்பிளேவெலாம் வருது. இந்த டிஸ்பிளேவோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளேயும் சரி வெளியவும் சரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப அந்த பயன்பாட்டுக்கு வந்து ஏற்றதாக நல்ல உகந்த பயன்பாடு கொடுக்குது. நல்ல குறிப்பிடத்தக்க வகையிலேயே இந்த டிஸ்பிளே வந்து இருக்கு. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பாதுகாப்பு அம்சத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க இன் டிஸ்பிளே கைரேக சென்சார், அதுவும் நல்லா துல்லியமாக வந்து டக்கு டக்குன்னு ஒர்க் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு சொல்லாமல் 33W டாட் சார்ஜிங் ஆதரவு, 5000 mAh பேட்டரி வந்து பொருத்தப்பட்டிருக்கு. 5000 mAh பேட்டரின்றது பெரிய பேட்டரி தான். இதன் மூலமாக வந்து நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு நாள் முழுக்க நீங்கள் கேமு என்ன யூஸ் பண்ணாலுமே ஒரு நாள் முழுக்க வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபஸ்ட்டே பண்ண மாதிரி 90Hz ரெஃப்ரெஷ் சிக்னேட்டிங் டிஸ்பிளேல வந்து சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே டிஸ்பிளே வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இது வந்து உள்ளேயும் வெளியே யூஸ் பண்ண போகிறது வந்து ரொம்ப சௌகரியமான வடிவமைப்பையும் வந்து அனுபவத்தையும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுக்குது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா Adreno 610 கிராஃபிக்ஸ் இன்ஜின் வந்து பொருத்தப்பட்டிருக்குது. ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஃபஸ்ட்டே சொன்ன மென்ஷன் பண்ணிங்கன்னா 4G இருந்தாலுமே இது வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ வந்து இதெல்லாம் இருக்க தான், ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்றான் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆண்ட்ராய்ட் 12 ஆதரவோட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ வந்து விற்பனை கிடைக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 3 கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. இதோட பிரதான கேமரா குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா 108 MP AI கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. ரெண்டாவது வந்து 8 MP சூப்பர் வைட் கேமரா, 2 MP மேக்ரோன்னு சொல்லி மொத்தம் 3 கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்காங்க. நமக்கு தேவையான அவுட் 108 MP கேமரான்றப்பே நமக்கு தெரியும் நம்ம 108 MP கேமராவில் என்ன எதிர்பார்க்குமோ அந்த அவுட் வந்து கொடுக்குது. இதில் கூட என்ன பார்த்தீங்கன்னா 8 MP 2 MP சொல்லி கொஞ்சம் பொதுமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து முதன்மை கேமரான்றது நல்லா தரம் வாய்ந்ததாகவே வந்து கருதப்படுது. அடுத்து வந்து செல்ஃபி மற்றும் வீடியோ வசதிக்கென ஸ்மார்ட் ஃபோன் முன்புறத்தில் வந்து 16 MP கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. ஓகே, செல்ஃபியில் வந்து 16 MP கேமரான்றது போதுமான ஒன்று தான். அதனால் வந்து இது வந்து நல்ல தரம் வாய்ந்த பிக்சர் குவாலிட்டியை வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த கேமரா அம்சம் வந்து கொடுக்குது. 6 GB ரேம், 128 GB உள்சேமிப்பு வேரியண்ட்டில் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிடைக்குது. ஒரு 18000 விலை பிரிவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து விற்பனைக்கு வந்து கிடைக்குது. இங்கே வந்து இப்போ ரியல்மி 9 ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரதான கேமரா 108 MP, நல்ல கேமரா வடிவமைப்பு வேணும், நல்ல சார்ஜிங் வேணும், நல்ல பேட்டரி ஆயில் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 20000 விலை பிரிவில் 4G எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் திட்டமிட்டிருந்தீங்கன்னா, நல்ல சக்தி வாய்ந்த மென்பொருளோட 4G ஆதரவோட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் சமீபத்திய ஆண்ட்ராய்ட் 12 அம்சத்தோடு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிடைக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 4G அம்சத்தோடு வேணா ரியல்மி 9 4G ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வந்து தாராளமாக வாங்கலாம். ஆனாலும் இந்த 16000 17000 18000 விலைப்பிரிவில் 5G அம்சத்தோடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிடைக்குதுன்றது இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கத்தக்க அம்சம் தான். இருந்தாலும் நமக்கு வந்து 4G ஆதரவு போதும் தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா சமீபத்திய ஃப்ளாக்ஷிப் அம்சங்கள் எல்லாமே இந்த சாதனத்தில் இருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. நன்றி.